என்னுடைய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் ராஜேஸ்வரனுக்கு பதவி உயர்வு கிடைச்சதுக்காக இந்த பாட்டு. அவருக்கு மேலும் பெரிய பதவிகள் கிடைக்கணும்னு நான் வாழ்த்தேன். Oh, my God.
குமார் தன்னுடைய காதலி தேவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அவளையும் அதற்கு காரணமாக இருந்த தியாகுவையும் கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டாளர்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். குமார், உங்க தரப்பில் வாதாட வக்கீல் யாராவது வேண்டுமா? வேண்டாம், எனக்கு இரவன் குரல் தேவையில்லை.
நான் சொந்த குரல்லே பேசுவேன். என்ன சொல்றீங்க? வக்கீல் தேவையில்லை, எனக்காக நானே வாதாடிக்கிறேன். முதலில் மிஸ்டர் ராஜாவை விசாரிக்க விரும்புகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் ராஜா, அநியாயமா என் தேவியை கற்பழிச்சு கொலை செஞ்சது நீங்க தானே? அதை தடுக்க முயற்சி செஞ்ச என் ஃப்ரெண்டு தியாகவே நீங்க தான் கொலை செஞ்சீங்க. அப்பட்டமான போய் இல்ல. கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் நீ தான் கொலை செஞ்ச. நீங்க குறிப்பிட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நான் எங்கிருந்தேங்கிறத மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களை விசாரிச்சீங்கன்னா அவரே சொல்வார். கலம் கோட்டார் அவர்களே, எஸ்பி அவர்களை விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 15ஆம் தேதி சாயங்காலம் ராஜா எங்கிருந்தார்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராஜாவுடைய அண்ணன் மிஸ்டர் சுந்தரம் ஒரு டின்னர் கொடுத்தார், அதுல நானும் கலந்துகிட்டேன். அந்த பார்ட்டியில கலந்துகிட்ட ராஜா அதிகமா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை நான் ரூமுக்குள்ள போட்டு போட்டுனேன். பிறகு பார்ட்டி முடிஞ்ச பிறகு நானே தான் அவரை ரூமை விட்டு வெளியே விட்டேன். அது எந்த நேரம்னு உங்களால சொல்ல முடியுமா? மாலை 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள. அந்த நேரத்துல அவர் தப்பிச்சு போய் கொலை செஞ்சிருக்கலாம் இல்லையா? செய்திருக்க முடியாது. என்ன, தொடர்ந்து அந்த நேரம் பூரா அவர் கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அது எங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. எஸ்பியுடைய சாட்சியத்திலிருந்து ராஜாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. மேலும் இந்த கொலையை பற்றிய உண்மைகள் வெளிப்பட கைரேகை நிபுணர் கைலாசத்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபியையும் விசாரிக்க அனுமதி கோருகிறேன். மிஸ்டர் கைலாசம், கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கைரேகை யாருடையது என்று உங்களால் சொல்ல முடியுமா? தாராளமா சொல்ல முடியும். துப்பாக்கியில் இருந்த கைரேகையும் மிஸ்டர் குமாருடைய கைரேகையும் ஒண்ணுதானே. நான் பல வேதனைகள் நடத்தி, பல சோதனைகள் நடத்தி நானே கண்டுபிடிச்சேன். ஒரு ஆனர் துப்பாக்கியில் இருக்கிற கைரேகை என்னுடையதான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? துப்பாக்கில இருக்கிறது இவருடைய கைரேகை தான், கைரேகை தான், கைரேகை தான். அம்மா, கற்பழிக்கப்பட்டதாக சொல்லும் தேவியின் பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கோபி நீங்க தானே? தேவியை ராஜா தான் கற்பழித்தார் என்று குற்றம் சாட்டப்பட்ட இந்த குமார் கூறுகிறார். வாட் இஸ் யுவர் ஒபீனியன்? மருத்துவ பரிசோதனையில் தேவியை யாரும் கற்பழிக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தேவி ஒரு கன்னிப்பெண் தான் என்பதை டாக்டர் என்ற முறையில் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். கண்ணகி இந்த கோர்ட்டுக்கு வந்தா அவ கற்பு கரிசிதாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்ட அவளையும் நடத்தகிட்டவன் சொல்லிடுவீங்க. இந்த அக்கிரமங்களுக்கு முடிவரை எழுதுறேன், முட்டுப்புள்ளி வைக்கிறேன், இன்னையோட உங்க வாழ்க்கையை முடிக்கிறேன். சாட்சியங்களை வைத்து பார்க்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட குமார் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. நீதிமன்றத்தில் அவர் செய்த குழப்பங்களை வைத்து பார்க்கும் போதும் அவர் குற்றவாளி என்று மேலும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளியான குமாருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கிறேன். எடுக்குது. Thank you.
அவன் நம்மள பழி வாங்காம விடமாட்டான்னு தான் நானும் நினைக்கிறேன். மறுபடியும் அவன் மேல ஏதாவது பழி சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வழி இருக்கா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என்ன வழி? உன்னை கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழி அவன் மேல சுமத்தி அவன் உள்ள தள்ளிடலாம். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா. என்ன கொலை பண்ண போறியா? இந்த ஆளு ஏற்கனவே பயந்து கிடக்கிறாரு, நீ வேற ஏண்டா? கைலாசம் பயப்படாது, வா வீட்டுக்கு போலாம். அன்பரசன்
நீ சின்ன பையன், உனக்கு சொன்னா புரியாது. நான் சின்ன பையனா? நான் மட்டும் இல்லனா உங்க டப்ப டான்ஸ் ஆடி இருக்கும். அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. பரவாயில்லைங்க, சின்ன பையன் தானே, ஆனா புத்திசாலித்தனமா பேசுறான். சரி சரி, இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க? அந்த பாவிகளை பழி வாங்க போறேன், அவனுங்க கொடுமைகளுக்கெல்லாம் கொல்லி வைக்க போறேன். இப்பதானே வெளியில வந்தீங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. உட்காருங்க, காஃபி கொண்டு வேண்டாங்க. பாலாவது குடிங்க. பாம்புக்கு பால் வாங்க போறியா? ஜானகி, இவன் மாங்கல்யத்தையே பறிச்சவன், இவன் ஏன் வீட்டுக்குள்ள திரும்ப சேர்த்த? சார், நீங்க இன்னும் என்ன கொலகாரம் நினைக்கிறீங்களா? மாமா, உங்க பிள்ளையோட இவர் உயிருக்கு உயிரா பழகிருக்காரு. அவரை இவர் தான் கொலை செஞ்சாருன்னு சட்டமும் சாட்சியும் சொல்லலாம். ஆனா நான் இதை நம்பல. என் உயிருக்கு உயிரான ஒரே மகனை கொலை செய்துட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிக்க வந்திருக்கிறான், அவனை போய் நம்புற பைத்தியக்காரி. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது, போ. அங்கிள், இந்த தாத்தா சரியான கிறுக்கு. இந்த தாத்தா வேலைக்கு போன அப்புறம் நீ வா, அப்போ நாம சாப்பிடலாம், விளையாடலாம். என்ன
அப்பா மூணு மணிக்கு உள்ள போனேன், நாலரையாக போகுது. இந்த மாதிரி பரவாயில்ல. என்ன சார் பண்றது, மேஜர் ரிப்பேர் ஆயிருச்சு. அதான் எவ்வளவு நேரம், இப்ப நீங்க போகலாம். இங்கு ரிப்பேர் பார்த்தது கூலி எவ்வளவுன்னு கேட்டு கொடு. இங்கு தெய்வத்துக்கிட்ட பூசாரி கூலி கேட்க மாட்டான்னு சொல்லுப்பா. நாளும் கெட்டு போச்சு. கசாப்பு கடைக்காரன் கருணையை பத்தி பேசுறான், சொல்லகாரன் தத்துவம் பேசுறான். உங்களுடைய பதில்? டாக்டர் அநியாயமா பொய் சொல்றாரு, நான் கொலை செய்யல. பொய்? என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கொலையை நேர்ல பார்த்த கைலாசத்தோட வேலைக்காரன் ராமுவை கேட்டு பாருங்க. உங்க பேரு ராமுங்க. நீங்க எத்தனை வருஷமா கைலாசம் வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 10 வருஷம் இருக்குங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க அவர் வீட்டுல இருந்தீங்களா? அன்னைக்கு முழுதும் அங்கதாங்க இருந்தேன். கொலை நடந்த அன்னைக்கு 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டுல சமய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு பிறகு காப்பி எடுத்துக்கிட்டு முதலாளி ரூமுக்கு போனங்க. அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க முதலாளிய ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இல்லையா? ஆமாங்க. அவன் யாரு? அவன் உங்களுக்கு தெரியுமா? அவன் பேரையா சொல்லுங்க பிளீஸ். பேர் தானே சொல்றேங்க. சொல்லுங்க. வடமணில அவனுக்கு முருகன் பேரு, திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதினு பேரு, மயிலாப்பூர்ல கபாலின்னு பேரு, மதுரையில சொக்கன்னு பேரு. வெரி குட் யுவர் ஆனர், பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு பேர்ல கொலை பண்றதா அவன் வழக்கம். பாபு, உங்களால அவன் அடையாளம் கட்ட முடியுமா? என்னால அவனை அடையாளம் கட்ட முடியுங்க, ஆனா உங்களால அவனை கை செய்ய முடியாதுங்க. ஏன் முடியாது? கடவுளை யாராவது கை செய்ய முடியுங்களா? என்ன சொல்றீங்க? இந்த கொலையை செஞ்சவன் எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி. அவனை காட்டி கொடுத்துட்டா நீங்க பிடிச்ச ஜெயிலுக்கு அனுப்பிச்சுடுவீங்க. அப்புறம் இந்த சமுதாயத்துல ஏன் முதலாளி போன்ற அயோக்கியெல்லாம் அதிகமாயிடுவாங்க. அதனாலதான் அந்த கடவுளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா? யுவர் ஆனர், குற்றவாளி யார் என்று தெரிந்தும் அடையாளம் காட்ட மறுக்கிறார், இச்சட்டப்படி மாபெரும் குற்றமாகும். என்னையா செய்வீங்க? தூக்களை போடுவீங்க. போடுங்க. ஆனா எனக்கு பின்னால 1000 பேர், 1000 பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. அத்தனை பேருக்கு தூக்கல போடுவீங்களா? போடுங்க. ஆனா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான சமுதாய விரோதிகளை ஒழிக்காம விட மாட்டோம். கணம் கோட்டார் அவர்களே, இன்னும் என் மீது சந்தேகம் இருந்தால் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் அன்று நான் எங்கிருந்தேன் என்பது மதிப்பிற்குரிய எஸ்பி அவர்களுக்கு தெரியும். அவரை சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கு குமார் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு சொல்ல முடியுமா? அன்னைக்கு நான் என் பேரனோட கடத்தருவுக்கு போயிருந்தேன். கடத்தருவுல திரும்பி வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. குமார் தான் காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. எவ்வளவு நேரம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு? சாயந்தரம் 3 மணில இருந்து 4:30 மணிக்குள்ள. சரியான ராகு காலம். அது எனக்கு தெரியாது. குமார் 1.5 மணி நேரம் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த போது நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? என் பேரை ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருந்தான், அதை கேட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ஓஹோ, நீங்க கதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல குமார் தப்பிச்சு போய் அந்த கொலையை பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்திருந்தா? நிச்சயமா அதை செய்திருக்க முடியாது. என்ன, என் கண்ணு முன்னாலதான் கார குமார் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். நீங்க ஏமாந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏமாறி ஆபீசர் இல்ல. என்னுடைய திறமையை பாராட்டி மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் எனக்கு பாராட்டு பத்திரங்களும் பதக்கங்களும் கொடுத்திருக்காங்க. ஐ அம் சாரி, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ்பி கொடுத்த சாட்சியம் ஒன்றே குமார் அந்த கொலையை செய்யவில்லை என்று உறுதிப்படுத்துகிறது. எனவே குமாரை விடுதலை செய்கிறேன்.